புஷ்பா திரைப்படத்தோட பாடலுக்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் மாப்பிங் செஞ்சு வெளியிட்டு இருக்க வீடியோ தான் இப்போ இணையத்துல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸில் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாமே சோஷியல் மீடியா பக்கங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ரசிகர்களை கவர்றதுக்காக. அதில் குறிப்பாக டேவிட் வார்னர் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடியாக ராஷ்மிகா நடிச்சிருப்பாங்க. பகத் பாசில் ஐபிஎஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாரு. தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழிகளையும் வெளியாகி ரொம்பவே ஹிட் கொடுத்துருக்கும். இந்த படத்தில் இடம்பெற்றிருக்க எல்லா பாடல்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. ஸ்ரீவல்லி பாடலில் ராஷ்மிகா அழகா தன்னுடைய டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ராஜலட்சுமி அவர்கள் பாடின வாசாமி பாடலுக்கும் சூப்பராக டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு சமந்தாவோட பாடல் அந்த அளவுக்கு ஹிட் ஆனிச்சு. அண்ட் சமந்தாவோட பேரும் இந்த படத்தில் ரொம்ப அளவுக்கு ஹிட் ஆகி அவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர்றதுக்கும் இந்த பாட்டு ஒரு அடித்தளமாக அமைஞ்சிச்சுன்னே சொல்ல முடியும். இந்த படத்தில் இடம்பெற்றிருக்க எல்லா பாடல்களுக்கும் எல்லா திரைப்படங்களும் ரசித்து ஆட்டம் போட்டு வச்சிருக்கு இன்ஸ்டாகிராமில். இதில் ரீல்ஸில் இந்த பாடல் யூஸ் பண்ணாத ஒரு ஆள் கூட இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பாடல் சூப்பர் டூப்பராக இருக்கும். இந்த நிலையில் தான் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் புஷ்பா பட பாடலுக்கு மாஃபிங் செஞ்சு வெளியிட்டிருக்க வீடியோ இணையத்தில் வைரலாக பரவிட்டுருக்கு. புஷ்பா படத்தில் வர பாடலில் அல்லு அர்ஜுன் முகத்துக்கு பதிலாக டேவிட் வார்னரோட முகத்தை மாஃபிங் செஞ்சு வெளியிட்டிருக்காரு. இதில் எல்லா கிரிக்கெட் வீரர்கள் எல்லா தரப்பினருமே வந்து தங்களுடைய கருத்துக்களை ஜாலியாக பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம டேவிட் வார்னர் அவர்கள் அல்லு அர்ஜுனுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் தான் வந்துட்டு புட்டபொம்மா பாடலுக்கு இவங்களும் இவங்களோட மனைவியும் மாஃபிங் செஞ்சு வெளியிட்ட வீடியோ வைரலாக இருந்துச்சு. இப்போ ரீசன்ட் டேஸில் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாமே சோஷியல் மீடியா பக்கங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ரசிகர்களை கவர்றதுக்காக. அதில் குறிப்பாக டேவிட் வார்னர் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடியாக ராஷ்மிகா நடிச்சிருப்பாங்க. பகத் பாசில் ஐபிஎஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாரு. தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழிகளையும் வெளியாகி ரொம்பவே ஹிட் கொடுத்துருக்கும். இந்த படத்தில் இடம்பெற்றிருக்க எல்லா பாடல்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. ஸ்ரீவல்லி பாடலில் ராஷ்மிகா அழகா தன்னுடைய டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ராஜலட்சுமி அவர்கள் பாடின வாசாமி பாடலுக்கும் சூப்பராக டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு சமந்தாவோட பாடல் அந்த அளவுக்கு ஹிட் ஆனிச்சு. அண்ட் சமந்தாவோட பேரும் இந்த படத்தில் ரொம்ப அளவுக்கு ஹிட் ஆகி அவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர்றதுக்கும் இந்த பாட்டு ஒரு அடித்தளமாக அமைஞ்சிச்சுன்னே சொல்ல முடியும். இந்த படத்தில் இடம்பெற்றிருக்க எல்லா பாடல்களுக்கும் எல்லா திரைப்படங்களும் ரசித்து ஆட்டம் போட்டு வச்சிருக்கு இன்ஸ்டாகிராமில். இதில் ரீல்ஸில் இந்த பாடல் யூஸ் பண்ணாத ஒரு ஆள் கூட இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பாடல் சூப்பர் டூப்பராக இருக்கும். இந்த நிலையில் தான் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் புஷ்பா பட பாடலுக்கு மாஃபிங் செஞ்சு வெளியிட்டிருக்க வீடியோ இணையத்தில் வைரலாக பரவிட்டிருக்கு. புஷ்பா படத்தில் வர பாடலில் அல்லு அர்ஜுன் முகத்துக்கு பதிலாக டேவிட் வார்னரோட முகத்தை மாஃபிங் செஞ்சு வெளியிட்டிருக்காரு. இதில் எல்லா கிரிக்கெட் வீரர்கள் எல்லா தரப்பினருமே வந்து தங்களுடைய கருத்துக்களை ஜாலியாக பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம டேவிட் வார்னர் அவர்கள் அல்லு அர்ஜுனுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் தான் வந்துட்டு புட்டபொம்மா பாடலுக்கு இவங்களும் இவங்களோட மனைவியும் மாஃபிங் செஞ்சு வெளியிட்ட வீடியோ வைரலாக இருந்துச்சு.